Praise Lord, Akka. Yogavathi Akka, Chembakam lende varinga. Eppadi irukinga? Nalla irukku, neenga nalla irukkeengala? Nalla irukke, isa pakkara bella. Okay, Akka. Nama Nijam TV oda programs la participate pannit irukinga. Adhigama unga pera vandu naanga mute la meter la kekkrom. Eppadi feel pandringa? Idu romba sandoshama feel pandren. Ena எனக்கு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் நான் இதை பார்த்தது கிடையாது. ஒரு 1.5 வருஷமா தான் இதை பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறமா அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இன்னும் கலந்துக்கணும், அதில் வின் பண்ணுறோமோ இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது இந்த கலந்துக்கணும், இதில் எல்லாருக்கூடையும் வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில தான் இங்கேயும் வந்தது. நான் இப்போ நேர்லேயே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி, இப்போ நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம நிஜம் டிவி நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலனா நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அண்ணன் விசேஷித்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நைட்டு என்னை அறியாமல் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் ஃபீல் பண்ணி. அந்த டைமில் காலையிலே எழும்பி நைட்டெல்லாம் ஒரு அழுகையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுக்கு தான் அழுகிறேன்னு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருந்துச்சு. ஏன்னா தனிமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அழுதுட்டு காலையிலே எழும்பி எப்போதே மாதிரி அந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த வார்த்தையை விசேஷத்தை வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு நைட்டெல்லாம் நீங்கள் அழுதிங்களா, அது என்னமோ எனக்கே பேசின மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. நான் ஹஸ்பண்ட்கிட்ட கூட, அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட கூட ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணி பேசினேன். சரி, நீங்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை, உங்கள் அக்கா பாண்டிச்சேரியில் இருக்காங்க, அந்த ஃபேமிலியும் தட்டி எழுப்பி விட்டுட்டீங்க. எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், எல்லார்ட்டையுமே ஃபோன் பண்ணுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கலாம், இன்னும் பைபிளை ஆழமாக படிச்சுக்கலாம், அது நமக்கு அது ஞாபகம் படுத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும், மறந்து போகாது வாசனங்கள்லாம், அதனால கலந்துக்கோங்க இல்ல பாக்கையா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். நம்மள மட்டும் இல்லாம கூட சேர்ந்த எல்லாரையுமே தட்டி எழுப்புறது அதுவும் ஒரு பெரிய கிருபைதான் உங்களுக்கு. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம நிஜம் டிவியோட நிகழ்ச்சி நல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறத ரொம்ப மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில எல்லாம் பங்கு பெறுங்க, இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாராங்க. தேங்க்யூ.